அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய மூன்று இன்ஸ்டன்ட் தோசை வகைகள் பார்க்கலாம். தினமும் நம்ம இட்லி தோசையே செய்யாமல் இந்த மாதிரி நடுவில் இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சோம்னா நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டான டிஃபன் செஞ்ச மாதிரியும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஃபன் ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதில் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உப்பு. இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்குது. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடருக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசையாக ஊற்றி எடுக்கலாம். தோசை ரெடி பண்ண அடுப்பில் கல் போட்டிருக்கேன். கல் நல்லா சுட்டுருச்சு. நடுவில் மட்டும் ஊற்றி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். இது நல்லா ப்ளஃபியாக வரும் இந்த தோசை. இதில் நீங்கள் விருப்பப்பட்ட ஆயில், பட்டர், நெய் எதில் வேணால் சுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ப்ளஃபியாக வரும். நம்ம எப்போதும் ரெடி பண்ணுற கோதுமை தோசை மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். எந்த தோசைக்குள்ளே சுட்டாலுமே இது வரும். பாருங்கள், நல்லா பொத்தல் பொத்தலாக வருது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு நாள் செய்து பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அடதோசைக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது அளவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக காக்கிலோ இருக்கும். நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து ரொம்ப சூப்பராக தேங்காய் அடை ரெடி பண்ணலாம். இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஊறிடும், அதனால் மூணு மணி நேரம் ஊற வச்சாலே அடைக்கி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ஊறட்டும். மூணு மணி நேரம் ஊற வச்சு அரிசியில் தண்ணியில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அளவில் வந்து கால் கிலோ அளவு அரிசி. இந்த அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு முழு மூடியை எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம தேங்காயை ஆட் பண்ணிடணும். தண்ணி ஊற்றாமல் ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் இதில் அரிசியை சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் வந்து தேங்காய் நல்லா நைஸாக அரைப்படும். தேங்காயை மட்டும் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டு எடுத்திருக்கேன். தேங்காயில் நல்லா பூவாக ஆயிடுச்சு. இப்போ இதில் ரைஸ் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி தேங்காய் கலவையை ரெண்டு தடவையாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியாட்டம் மாவு கரைச்சி தான் ஊற்றுவோம், அதனால் அந்த ஜார் வாட்டரை வந்து தாராளமாக இதில் எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் சின்னதாக இருக்கவும் நாலு எடுத்திருக்கேன், பெரிய மிளகாயாக இருந்தால் ரெண்டு போட்டாலே போதுமானது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாலு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். இதை நைஸாலாம் அரைச்சி எடுக்கணும்னு தேவையில்லை, ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்தளவு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை அந்த அரிசி கலவையிலேயே கலந்துக்கலாம்.
இதில் ஒரு கப்பளவு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி கருவேப்பில கொத்தமல்லி, கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இதில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒயிட் கலராகவே தோசை வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் சாப்பிட இந்த தேங்காய் அடை தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மாவு வந்து இப்படி கொஞ்சம் தண்ணியான பதத்துலேயே கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம புளிக்க வைக்கவெல்லாம் தேவையே இல்லை. இதில் தயிர், லெமன், ஆப்பசோடா எதுவுமே நம்ம வந்து சேர்த்தவே தேவையில்லை. அரைச்ச உடனேயே நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கலந்து உடனே அடை தோசையை ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், தேங்காய் அடை தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஊற்றி எடுக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா எந்த விதமான தோசைக்கல்லில் ஊற்றினாலும் நல்லா வரும். நான்ஸ்டிக்கு, அயன் கடாய், இந்தாலியன் எல்லாத்துலேயுமே சூப்பராக வரும். அதுவும் இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஊற்றுற எண்ணெயில் ஊற்றாமல் தேங்காய் எண்ணெயில் ஊற்றினா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசையை பார்த்திங்கன்னா ரவா தோசை மாதிரியும் ஊற்றலாம், நடுவில் ஊற்றி தேய்ச்சி விட்டும் ரெடி பண்ணலாம். எப்படி ஊற்றினாலும் இந்த தோசை வரும், எந்த கல்லில் ஊற்றினாலும் சூப்பராக இந்த தோசை வரும். இந்த சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஸ்டன்ட் ரைஸ் ஃப்ளோர் தோசைக்கு ஒரு கப் அளவு நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி வச்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி, புழுங்கலரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து ரேஷன் பச்சரிசியில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அளவில் வந்து ஒரு 250 கிராம் இருக்கும். அரிசி மாவு எடுத்த அதே கப்லேயே 2.5 கப் தண்ணி அதே மாவுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் வச்சு நல்லா 4 ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வரலாம். மாவை மிக்சியில் வச்சு நல்லா 4-5 ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். தண்ணி ஆட்டம் 1 கப் மாவுக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றுனீங்கனாலே கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் 1/4 கப் அளவு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 ஸ்பூன் அளவு கேரட், துருவன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் க்ரீன் சில்லி, குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சி 1 துண்டளவு எடுத்தால் போதும், கொஞ்சம் கருவேப்பில, கொத்தமல்லி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், சில்லி ஃப்ளார்ஸ், ஜீரகம் எல்லாமே 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு, தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியான பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறாப்புல இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்ஸ்டன்ட் ரைஸ் ஃப்ளோர் தோசை மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தோசையாக வார்த்து எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இது ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றணும். இதை மூடி வச்சு சுட்டுக்கலாம், திருப்பி போடாமையே எடுத்துக்கலாம். மூடி வச்சு சுட்டோம்னா பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓரங்கள்லாம் அப்படியே அழகாக எடுத்து கொடுக்கும். நல்லா கிறிஸ்பியான இன்ஸ்டன்ட் ரைஸ் ஃப்ளார் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வெறும் தயிர் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப ரொம்ப இதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தோசையை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டன்ட் தோசை மூணுமே இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூணும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.